சிசிடிவி இருந்தா மட்டும் பணத்தை எடுக்காம போயிடுவனா அப்படின்னு சொல்வதை போல் கட்டைப்பையுடன் வந்த மர்மநபர் பல மணி நேரம் யோசித்து நின்று நிதானமாக கோயில் உண்டியல் பணத்தை சுருட்டிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேய்க்குளம் பகுதியில் அமைந்துள்ளது சுந்தராட்சி அம்மன் கோயில். கடந்த 25ஆம் தேதி மாலை கோயிலில் வழக்கமான பூஜைகள் முடிந்து நடை மூடப்பட்டது. இரவில் கோயில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை தொடர்பான காட்சிகள் கோயிலில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. அதில் கட்டைப்பையுடன் கோயிலுக்குள் நுழையும் மர்மநபர் அங்கிருந்த உண்டியலை எட்டி பார்க்கிறார். உண்டியலில் பணம் இருப்பதை உணர்ந்த கொள்ளையன், ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை என்பது போல் நினைத்துக் கொண்டு சட்டென திரும்ப அங்கிருந்த சிசிடிவியை கவனிக்கிறார். பின்னர் இதுவே நம்மளை காட்டி கொடுத்துடும் போலையே என்கிற ரேஞ்சில் சிசிடிவி கேமராவை ஒரு பார்வை பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து செல்கிறார். சிசிடிவி இருந்தா மட்டும் விட்டுவேனா என்பதை போல் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உண்டியலை உடைக்க முயற்சிக்கிறார் அந்த கொள்ளையன். ஆனால் எவ்வளவோ போராடியும் உண்டியலை உடைக்க முடியவில்லை. என்ன செய்யலாம் என பொறுமையாக யோசித்த கொள்ளையன் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு நீண்ட கம்பியை எடுத்து வந்து உண்டியலை உடைக்கிறார். பின்னர் அதிலிருந்த பணத்தை திருடிச் செல்கிறார். இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை வைத்து பலே திருடனை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து செய்தியாளர் சுடலைமணி செல்வன், நியூஸ் 7 தமிழ்.